அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் நிலவட்டும் இறைவனின் அடியார்களே உங்களோடு இஸ்லாம் பற்றிய சில உண்மைகளை சில யதார்த்தங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு ஏக இறைவன் நம்மை படைத்தவனாகிய மார்க்கத்தின் பக்கம் இதன் வாயிலாக உங்களுக்கு ஒரு அழகிய அழைப்பையும் நாம் முன்வைக்கின்றோம் இறைவன் என்றால் யார் உங்களை படைத்தவன் யார் என்றால் என்பதை நீங்கள் தெரிய வேண்டும் அவன் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஏன் கொடுத்தான் அவன் உங்களுக்காக அனுப்பிய தூதர்கள் யார் அவன் உங்களுக்காக இறக்கிய வேதம் என்ன இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்தாக வேண்டும் இந்த உலகத்தில் நாம் ஒரு முறை பிறந்திருக்கிறோம் என்றால் நமது இறப்புக்கு பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை என்றால் அது மறுமை வாழ்க்கைதான் அங்கே சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது இந்த இரண்டு தங்குமிடங்களில் ஒரு தங்குமிடத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து செல்வதற்கு முன்பாகவே உறுதி செய்து விட்டுத்தான் அவன் இந்த உலகத்திலிருந்து செல்வான் நீங்கள் பாருங்கள் படைத்த இறைவனாகிய அந்த இறைவன் அந்த ஆண்டவன் அந்த கடவுள் அவனைத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது அல்லாஹ் என்பதை நீங்கள் ஏதோ முஸ்லிம்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கடவுளாக இறைவனாக கற்பனை செய்து விடாதீர்கள் நம்முடைய மனசாட்சி யாரை இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்தவன் என்பதாக ஒப்புக்கொள்கிறதோ அவனைத்தான் அரபி மொழியிலே அழகாக அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது இந்த அல்லாஹ் என்ற பெயர் அந்த இறைவன் பெயர் அவன் ஒரே படைத்திருக்கிறான் ஒரே கொள்கையுடையவர்களாகத்தான் அவன் நம்மை படைத்தான் இன்ன அதிக உம்மத்துக்கும் உம்மத்தும் வாகிதா திருக்குறான் அப்படித்தான் சொல்கிறது ஆகவேதான் மனிதர்களை அவன் அவர்களுடைய பிறப்பால் நிறத்தால் மொழியால் இனத்தால் பிரிக்காமல் எல்லா மக்களையும் ஒரே கொண்டு யா ஐயோ அண்ணா மக்களே என்று அழைக்கிறான் குரானுடைய வசனங்களை நீங்கள் பாருங்கள் யா ஐயுஹன்னா சுழ்புது ரப்பக்கும் குரான் வாயிலாக நம்முடைய இறைவன் நம்மிடத்தில் பேசுகிறான் மக்களே உங்களுடைய கடவுளை உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய இறைவன் என்றால் யார் அல்லது ஹலகும் அல்லதீன மின் கபலிக்கும் அவன்தான் உங்களையும் படைத்தான் உங்களது முன்னோர்களையும் படைத்தான் ஆகவே நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் யார் படைத்தானோ அவன்தான் நம்முடைய கடவுளாக இறைவனாக ஆண்டவனாக இருக்க முடியும் யார் உண்மையான இறைவனோ கடவுளோ ஆண்டவனோ அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும் இந்த அல் அல்குரானி பற்றி நம்முடைய இறைவன் நமக்கு சொல்லும்போது உலக மக்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இன்ஹுவை இல்லாதி குருளில் ஆலமீன் அகில உலக மக்களுக்கெல்லாம் இது ஒரு உபதேசமாக நினைவூட்டலாக இருக்கிறது இறுதியாக வந்த முகம்மது நபி நமக்கெல்லாம் அந்த படைத்த இறைவனை அறிமுகப்படுத்துவதற்காகவும் அவனை எப்படி வணங்க வேண்டும் அவனை எப்படி அறிய வேண்டும் என்று அவனை பற்றி நமக்கு உண்மைகளை எடுத்து கூறி ஒரு உண்மையான அடியார்களாக வாழ்வதற்குரிய வழிகாட்டுதலை முகமது நபி கூறினார்கள் முகமது நபி அரபு உலகத்துக்காக அரபு சமுதாயத்துக்காக சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்ட தூதர் அல்ல யா ஐயு அன்னாஸ் இன்னிய ரசூலுல்லாக இழைக்கும் ஜமியா உலக மக்களே நான் இறைவன் புரத்திலிருந்து அல்லாவின் புறத்திலிருந்து உங்கள் அனைவருக்குமாக அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்று கூறுகிறார் ஆகவே அல்லாஹ் என்பவன் ரப்புன்னாஸ் எல்லா மக்களுக்கும் இறைவனாக இருக்கிறான் குர்ஆன் ஆன் ஹுதல் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது முகமது நபி அவர்கள் ரசூலுன் இலன்னாஸ் எல்லா மக்களுக்குமான தூதராக இருக்கிறார் அத்தகைய தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த குர்ஆன் உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இந்த வேதத்தை நீங்கள் திறந்து படித்து ஆராய்ந்து சிந்திக்க வேண்டும் குர்ஆன் குர்ஆனை ஆராய வேண்டாமா சிந்திக்க வேண்டாமாக்கும் மக்களே உங்கள் இறைவன் உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது நல்லுறை வந்திருக்கிறது உங்களுக்கு வழிகாட்டுதல் வந்திருக்கிறது ஞானமிக்க வேதம் வந்திருக்கிறது சிந்தியுங்கள் படியுங்கள் உணருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான் ஆகவே அடியார்களே எனது பிற சமய மக்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதா அல்லது விடுவதா என்பது அடுத்த கட்டம் அடுத்த ஒரு நிலை அதை பற்றி நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஆனால் இதை நீங்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் குர்ஆன் உங்களுக்காக இறக்கப்பட்டது என்பதை புரிந்து இந்த வேதத்தை நீங்கள் படியுங்கள் முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய போதனைகளை படியுங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே நல்ல மாற்ற ஏற்படும் இறை நேர்வழியை கேளுங்கள் அந்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன் அலைக்கும் வலைக்கும் வரமத்து